सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते हर नमः पार्वतीपते हर हर महादेव मिच्छिवेल् मुरुघनकरहरोकरा புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். மூகாம்பிகை இந்த வகுப்பு வந்து ரொம்ப விசேஷகரமான வகுப்பு. நிறையா பேர் அதில் பேரை வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன். இன்னும் என் லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரத்துக்கு இந்த 10 நாள் வகுப்பு சார் ஓகேவா? நீங்கள் பயிற்சி பெற்று பாருங்கள். பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சில பயிற்சிகள் தான் இந்த வகுப்பில் இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தினந்தோறும் நம்ம வீட்டில் வந்து சுவாமி படத்துக்கு வந்து புஷ்பங்கள் போடுவோம். அது வாசனை புஷ்பமாக போகிறது இன்னும் விசேஷ பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமி கடாட்சம் ரொம்ப நிறைவாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தீபங்கள் ஏற்றும்போது மகாலட்சுமியுடைய நாமத்தை கொண்டு தீபத்தை ஏற்றுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் பார்த்துட்டுலாம் அந்த தீபத்தை ஏற்றும்போது அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை மாற்றாமையே இருந்துருப்பார், ரொம்ப நாளாக இருந்துருக்கும். அப்படி இல்லாத எண்ணெய்களை மாற்றி திரியை மாற்றி ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்துறதுக்கு உண்டான அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அந்த சிரமப்படக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய நண்பர்கள்ட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யார்ட்டையுமே நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா தனியாக வந்துட்டோம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், யார்ட்டையுமே சொல்ல முடியாது, ரொம்ப சிரமப்படுறோம், இப்போ ஒரு கடை மட்டும் வச்சுருக்கோம், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நான் வேணா ஒன்று சொல்கிறேன், இந்த பரிகாரத்தை பண்ணிப்பார், உன் வாழ்க்கையில் நல்லா மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவளும் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை வந்து செய்கிறா. சரி, அந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் வியாபாரம் கூடுறது, நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது. திருப்பி அவட்ட கேட்கும்போது அவள் இன்னொரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தையும் அவங்க செய்கிறாங்க. அந்த பரிகாரத்தையும் செய்ததுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. இவங்கக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. பா, நீ சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் நல்லா இருந்துட்டுருக்கு, முந்தையோடு என்னோடய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள், என் குழந்தைக்கு துணி கூட எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருந்தானே, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் புதுயுகம் பாரு, காலையில் இந்த ஒவ்வொரு ஆன்மீகத்தவளும் அவங்க சொல்லுவாங்க, நீ கேட்ட விடைக்கு நான் தான் என் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அதை தான் நான் சொன்னேன், இதை தான் நானும் செய்தேன், எனக்கு வாழ்க்கையில் பெரிய பயனாச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மையான நம்பிக்கை என்றைக்குமே வீணே போகாது. அவங்க சொன்ன ரெண்டு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து நெல்லிக்கனியில் வந்து தீபம் ஏற்ற சொல்லியிருந்தோம் ஒன்று, அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது மாதுளை பழத்தை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தேன். இரண்டு, இந்த ரெண்டு விஷயமும் அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அதை எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க கேட்கும்பொழுது அவங்க சொல்லும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்ததாக இருந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்துட்டோம்னா, நான் எங்கே கோயிலுக்கு போகிறனோ எந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க சார் இதை நான் செய்தேன், இதனால் எனக்கு நல்ல பலன்கள் இருக்குது, பயன்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் மனசில் ஒரு நிம்மதி கொடுக்குறது. இன்னும் ஆன்மீகத்தில் நிறையா விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற பேர் நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை, நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 31/7/2021 ஸ்ரீபல வருஷம் ஆடி மாதம் 15 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 7:42 வரை பின்பு பரணி. இன்றைய திதி சப்தமி. காலை 8:29 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் கன்னிராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி தீரன் சின்னமலையாருடைய நினைவு நாள். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் வந்து கோயிலில் இருக்கும்போது தீரன் சின்னமலையாருடைய சிலை வந்து அவங்க வடித்தபோது அந்த சிலைக்கு வந்து சிறப்பான நம்ம வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை நம்ம வந்து பண்ணோம். அது எனக்கு இன்றைக்கி நினைவுக்கு வருது. இன்றைக்கி அவருடைய நினைவு நாளாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். கிழமை பதிலாக சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை நம்ம போய் சனீஸ்வரர் வழிபடுறதுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை, சனி புத்தி, சனி சூக்ஷம, சனி அந்தரம் இருக்கிறவாளுக்கு அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாளும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, அனுகூல்யமான நாள். சில காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பரணி கிருத்திக நட்சத்திரத்துக்கு, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு காலை வேலைகளில் எந்த காரியமும் இருக்காது. மத்தியான வேலைகளில்
எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துகிட்ருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக வீட்டில் ஹோமங்கள் பண்ணியாச்சு, சரி ஏதாவது ஹோமங்கள் பண்ணலாம், ஏதாவது பூஜைகள் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. நினைச்ச காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சு 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 பார்த்து செயல்படுவார். அதுக்கு விரயமானாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி வெற்றி ஆகணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருப்பீங்க. ஒரு சில காரியங்களில் பார்த்துட்டேன்னா, நல்ல விஷயத்தை நினைக்கும்போது ஒரு சில காரியங்களில் தடங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாறிடும். சரி, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இயற்கை ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது, அது தெரிந்துப்போமே அப்படின்னு நினச்சிக்கிறது தான் அன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க. மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி பெறுவீங்க. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு சில விஷயங்கள் யாராவது வந்து பேசிட்டு போனால், வீட்டுக்கு வந்துட்டு போனால் உடனே திருஷ்டிப்பட்ட மாதிரி அன்றைக்கி ரொம்ப சண்டைகளோ பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அப்போ தான் யோசிப்போம், ஆஹா இதை பாரிவா வந்துட்டு சில காரியத்தை பேசிட்டு போனால் அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்குது. இந்த மாதிரி பேட் எனர்ஜி அப்பப்போ இருந்துகிட்ருக்கும்போது அதுக்கு என்ன அதுக்கு என்ன மாறுதல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதற்கு வேண்டி நம்ம சண்டை பிடிச்சிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லையேங்கிற சிந்தனையும் உங்களுக்குள்ளே இருந்துட்டால் போதும். வியாபாரம் நல்ல வெற்றிகரமாக இருந்துகிட்டுருக்கும். நீங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவீங்க. மூத்த சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினங்க. கடகராசி என்பர்களே, சுபமான நாள். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டுருக்கு. சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக பழகுவேன். ஒரு சில நேரங்களில் மற்றவாளுகள் தப்பாக படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தேகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பெரிய கஷ்டம்னு சொல்லுவாள். அதனால் சந்தேகம் மற்றவா படுறதால பட்டுட்டு போட்டோம். உங்களுக்கு உங்களுடைய மனதை பற்றி தெரியும், உங்களை பற்றி தெரியும். அது மட்டும் இருந்துகிட்டே இருந்தால் போதும், நீங்கள் எப்போவுமே ஜெயிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெருமாள் சொன்ன மாதிரி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவான் சொல்லியிருப்பா. அதே போன்று தான் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்க, பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நிறையா புஸ்தகம் படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருந்துருப்பீங்க. அதே மாதிரி நிறையா நபர்களை சந்திக்கும்போது ஒரு மன திருப்தி வருங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, சில யதார்த்த ஆசைகள் இருந்துகிட்ருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற ஒரு யதார்த்த ஆசைகள் இருக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுறது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். 2-3 நாள் அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதுமாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய பிஸ்னஸ் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றையும் தருவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, சுகமான நாள். எது நடக்கிறதோ அதை நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் சரியில்லை, எதையுமே பார்க்கப்படாது, பேசப்படாது, சுவாமி நாமத்தை மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். அதே போன்று தான் நீங்கள் 2 நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், மனதில் ராமநாமத்தை ஜபிங்க, விசேஷ பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7, நிறம் பல வர்ண நிற. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமநாம வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, மேன்மை பெறக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியம் நடக்கிறதுக்காக உங்களுடைய பெரும் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். மற்றவாளுக்கு எந்த சாரியங்க செஞ்சாலும் நான் வந்து சக்ஸஸாக பண்ணிடுறேன் எனக்குன்னு பண்ணும்போது என்னமோ தெரில 1000 தடங்கல்கள் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி தடங்களை தாண்டி வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்கள் உங்களுக்கு பெரிய உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்குது. நேரம், காலம், எல்லாம் சூழ்நிலையெல்லாம் சேர்ந்து அதை வந்து செயல்படுத்துது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை அவங்ககிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெறுவீங்க. மீடியாவில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்ருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்ருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு
புதிய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு விச்சிகராசி என்பதில் தனுராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லது பண்ணும்போது நாலு பேருக்கு அது கெட்டதாக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். போட்டி அதுமாதிரி பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கும், அதே மாதிரி திருஷ்டிகளை இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி 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 வரும்பொழுது தான் நம்ம எதனால் வந்து நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு மறைக்கப்பட்டது, நம்ம ஏன் இன்னும் முன்னேற முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சில நேரங்கள் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது புரிய வரும், சில நேரங்களில் பார்த்துட்டுனா தெய்வாதீனமாக நமக்கு தானாகவே மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தோணி அதுக்குண்டான மாற்ற வழிகள்லாம் பண்ணுவேல் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையில் இருக்கா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப தூரத்து சொந்த பந்தங்களில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது உங்களுக்கு மனசில் ரொம்ப வருத்தங்களையும் அவளுக்கு தேவையான ஹெல்ப்பையும் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. மகாராசி என்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், இரண்டையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அது இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே இது நடக்கலையே நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் பாருங்கள் அந்த முயற்சிகளுக்கு பெரிய பலன்களாக உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும். சேல்ஸில் இருந்துருக்குவா, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கோ, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கணும் நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி நேயர்களே நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் பெருகுவீங்க. சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு காரியங்களில் அலைச்சல் கொடுத்துருதுன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். என்னடா இது இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லி படித்து 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 சொல்கிறோம், இருந்தாலும் இப்படியே இருந்துட்டு கலைஞர யோசனைகள் மனசில் இருக்கும். அவங்க அப்படி இருப்பாங்க, கவலையப்படாதீங்க. நீங்கள் எந்த காரியத்தை பண்ணுமோ அதில் முழுமையாக இருந்துருங்க. ஃபோனில் பேசும்போது மற்றவாளை வச்சுட்டு பேசுகிறத வைத்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பேச வேண்டாம். அதே மாதிரி யார் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட வியாபாரத்தை பேசலாம் பேசப்படாது. எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்றதை விட ஆஃபீஸில் உட்கார வச்சு சில காரியத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம யதார்த்தமாக என்னன்னு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களால பிரச்சனை வரும்பொழுது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தனை செஞ்சு 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 இந்த காரியத்தை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாலு பேர் நாலு விஷயத்தை பேசியிருந்தால் இப்போ கவலையப்படாதீங்க. உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய ஜெயிக்கக்கூடிய பாதைகள், பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக சில காரியத்தை சிந்திப்பேல் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தியானம் யோகா போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய பொறுமையை தூண்டிவிடுறதும் இழக்கிறதும் மற்றவங்களுக்கு ஒரு இயல்பான விஷயமாக இருக்கும். அதை பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் இறைவனை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க, உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்க நல்லது. பிறர் இது பண்ணுறா அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானும் பண்ணோம் அதை நினைக்கவே நினைக்காது. உங்களால் என்ன முடியுமோ அந்த காரியத்தை பண்ணுங்கள், திருப்தியாக இருந்துருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு மீனராசி என்பர்களே. இன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நிறையா தடங்கள் ஆகிறதுக்கு நவக்கிரக தீபத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வீட்டில் வச்சு ஏற்றுறதை பற்றி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். சரி, பொதுவாக ஒரு காரியத்தை தடங்கள் ஏற்படுறதுன்னா என்ன காரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது தான் நம்மளுடைய யதார்த்த தடங்களுக்கு உண்டான பிரதான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு உதாரணமாக அந்த கிரகம் வந்து இன்னொரு கிரகத்து கூட சம்மந்தப்படுறதுன்னா அதனுடைய வேலைகள் எடுத்து ராகு செய்யுமா. ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும், அந்த வீட்டினுடைய அதிபதி வேலையை செய்யும், மற்ற கிரகங்கள் இதை பார்வைப்படும் பொழுது அந்த வேலையும் எடுத்து செய்யுமா. அப்படி மல்டிப்புள் ஒர்க் மல்டிப்புள் டாஸ்க் இருக்கங்காட்டி ஒவ்வொரு நேரங்கள்லேயும் அந்த காரியத்தை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணி விடும். ஸ்கிப்னா அப்படியே மாற்றி விட்ரும். அப்படி மாற்றி விடும்பொழுது என்னடா அது இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் இருந்துட்டுருக்கும். சரி, இதெல்லாம் தாண்டறதுக்கு நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் எனக்கு வந்து பாசிபிலிட்டியாக வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானட் நல்லா வலுவாக இருக்கோ அந்த பிளானெட்டுக்கு வந்து நீங்கள் சில பிராயஸ்தங்கள் பண்ணணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ராகு கேதுக்கு தீபம் ஏற்றணும். இது கோயிலில் போய் ஏற்றலாமா வீட்டில் ஏற்றலாமா உங்கள் சௌகரியங்க. நீங்கள் கோயிலில் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் இருக்கும், வீட்லேயும் ஏற்றிக்கலாம். அப்படி ராகு கேதுவுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா 90 நாள் தீபங்கள் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், இதுக்கு நேவேத்தியம் பண்ணி அந்த நேவேத்தியத்தை வந்து நம்ம வந்து சர்க்கரையோ
அல்லது கல்கண்டோ பண்ணி அதை வந்து செடிகளுக்கிட்ட போடும்போது அது எறும்போ மற்ற சின்ன சின்ன பிராணிகள் எடுத்து சாப்பிடும், அதோடைய புண்ணியம் நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுவுக்கு ரெண்டு வெள்ளி நாகரை வச்சு டெய்லி வந்து நீங்கள் விளக்கேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது கடையிலேயே கிடைக்கும், உங்களுக்கு பூஜா ஸ்டோர்லேயே இல்லைன்னா வெள்ளி கடையில் கிடைக்கும், ரொம்ப கம்மியான விலைகள் தான். வைத்து கொண்டு வீட்டில் வந்து நம்ம ஆராதனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை டெய்லி வீட்டில் ஏற்றணுமா? எஸ். எத்தனை நேரம்? ஒரு நேரம். காலை வேலைகள் இல்லைனா சாயந்தரம் தான் என்னால் முடியும், சாயந்தர வேலைகளில் ஏற்றிக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும்? ராகுடைய அஷ்டோத்திரம், கேதுவுடைய அஷ்டோத்திரம். அது படித்து கொள்வது நல்ல பலன். என்னால் அது படிக்க தெரில அப்படின்னு சொல்லும்போது ராகுடைய நாமத்தையும் ஓம் ராகவே நமக கேதவே நமகங்கிற வழிபாட்டை பண்ணாலே போதும், பெரிய பலன்களை கொடுக்கும். ராகுவுக்கு அதிபதி துர்கை அம்பாலும் கேதுவுக்கு அதிபதி பிள்ளையாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கு தடங்கள் விஷயங்கள் கொஞ்சமாக குறையும். நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு இது நம்ம வந்து ரெகுலராக சொல்லும்போது சொல்லின்னு இருக்கோம், அவளும் இதை பயன்படுறாங்க. சில நேரம் இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த தீபத்தை போடும்போது தடங்கள் ஆகிடுது, அப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா? எஸ். இயற்கையாக ஏதாவது தடங்கள் வந்துடுதுன்னா விட்டுடலாம். மற்றபடி நம்ம எங்கேயா ஊருக்கு போகிறோம், விட்டுட்டோம், தடங்கள் ஆகிடுது, மறந்துட்டேன், திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும். இதை செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதற்கு. இன்றைக்கி தடங்களை போக்கக்கூடிய ராகு கேதுடைய தீபத்தை பற்றி சொன்னேன். மூகாம்பிகா இந்த வகுப்பு பெரிய சக்தி வட்டம் கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் அந்த சக்தி நிலையை அறிவது எப்படி, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைப்பது எப்படி, பெரிய விஷயங்கள்லாம் நான் பண்ணி அது சாதாரணமாக போயிடுத்தேன், நான் இன்னும் நல்ல நிலைக்கு வரணும், நான் ஒரு பெரிய பில்டராக இருந்துருக்கேன், நான் அச்சீவ் பண்ணணும், என்ஜினியராக இருக்கேன் அச்சீவ் பண்ணணும், டாக்டராக இருந்துருக்கேன் அச்சீவ் பண்ணணும், என் லைஃப்பில் வந்து நான் வந்து சக்ஸஸ் கோலுக்கு வந்து நான் போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை. இந்த லெக்சர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நானும் இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 7397394821 தொடர்பு கொள்ளுங்கள். டெய்லி ஆன்லைன் கிளாஸ், இதில் ஆன்மீகம் இருக்குது, அதே சமயத்தில் வேதாந்த விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத விஷயம். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்முருகா, வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.